வணக்கம். இந்தியா நியூஸின் காலை தலைப்புச் செய்திகள். மத்திய குழு இன்று தமிழகம் வருகை, மழை வெள்ள பாதிப்புகள் குறித்து ஆய்வு. தமிழகத்தில் 2022-23 கல்வியாண்டில் புதிதாக 10 அரசு கலைக்கல்லூரிகள் தொடங்க அனுமதி, தமிழக அரசு அரசாணை. எனது கடைசி T20 போட்டி சென்னையில் இருக்கவே ஆசைப்படுகிறேன், மகேந்திர சிங் தோனி பேச்சால் ரசிகர்கள் உற்சாகம். சென்னையில் CSK 4வது IPL கோப்பை வெற்றி விழா கொண்டாட்டம், வீரர்களுக்கு தமிழக முதலமைச்சர் MK ஸ்டாலின் பாராட்டு. இந்தியாவில் பாலியல் வன்கொடுமைகள் அதிகரித்து வருவதால் அமெரிக்க பெண்கள் அங்கு தனியாக செல்ல வேண்டாம், அமெரிக்க தூதரகம் அதிர்ச்சி அறிக்கை. பாலியல் தொல்லையால் சாகும் கடைசி பெண் நானாகத்தான் இருக்க வேண்டும், கரூரில் +2 மாணவி கடிதம் எழுதி வைத்து தற்கொலை. அம்மா மருந்தகங்களை மூடக்கூடாது, தமிழக அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். ஆந்திராவில் கனமழையால் 4 மாவட்டங்கள் கடும் பாதிப்பு, தொடர்ந்து உயரும் பலி எண்ணிக்கை. குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு அரசாணை வெளியிட்டது தமிழக அரசு. வேலூர் குடியாத்தம் கங்கையம்மன் கோவிலில் பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளம், மோர்தானா அணையிலிருந்து உபரிநீர் வெளியேற்றப்படுவதால் தரைப்பாலம் மூழ்கும் அபாயம். தூய்மையான நகருக்கான தேசிய விருது, தென்னிந்தியாவில் 2 இடம் பிடித்தது வைத்தீஸ்வரன் கோவில். மனித கழிவுகளை மனிதர்களே அகற்றுவது வெட்கக்கேடான செயல், குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வேதனை. அடுத்த தேர்தலில் 234 தொகுதிகளில் 60 தொகுதிகளை வெல்ல வேண்டும், கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் பேச்சு. கரூர் மாணவியின் குடும்பத்தினருக்கு OPS இரங்கல், இதுபோன்ற செயல்களை இரும்பு கரம் கொண்டு அரசு அடக்க வேண்டும் என வலியுறுத்தல். தமிழகத்தில் 5 நாட்களுக்கு கனமழை தொடரும், வானிலை ஆய்வு மையம் தகவல். தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.